கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஒருவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் ஆதியாக முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் அதிலிருந்து இருபத்தி ஓராவது வசனத்தை நம்ம தியானிக்கலாம் ஆதியாக முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் கர்த்தரோ யோசே போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவை தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் இந்த இந்த சம்பத்தின பின்னணி என்னவென்று நம்ம எல்லாருக்குமே தெரியும் யோசிப்பு செய்யாத ஒரு பாவத்திற்கு அவன் தண்டிக்கப்படுகிறான் அவன் மேல பொய் பொய்யாய் ஒரு குற்றம் சுமற்றி அவனை சிறைச்சாலையில போடுறாங்க ஆனா இவனுடைய அவனுடைய ஜஸ்ட் அடு ஜஸ்ட்டு பேக்ரவுண்ட்னா இது ஆனா அவனுடைய முழு கதையை கேட்டீங்கன்னா அவன் தன்னுடைய நன் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டவன் அவனை வித்தவங்க வந்து கூட அவனை ரொம்ப விருப்பம் இல்லாமல் தான் உடனே வித்துட்டாங்க இஸ்மவேலர்கள் எகிப்திலையும் அவனுக்கு வந்துட்டு ஆதரவு கொடுக்க ஒருவரும் இல்லை எல்லா விட எல்லா விதத்திலும் எல்லா விதமான மனிதர்களிடமும் இருந்து சொந்த குடும்பமாக இருந்தாலும் சரி அவனுடைய எஜமானனா இருந்தாலும் சரி எல்லா விதத்திலும் எல்லா மனிதர்களிடத்திலும் இருந்து அவன் எந்த விதமான தயவையும் அவனால் பெற முடியவில்லை அவன் வெறுக்கப்பட்டான் தனிமையின் வழியாய் அவன் கடந்து செல்லுகிற ஒரு சூழ்நிலை ஆனால் மனிதர்கள் அவனை பல நேரங்கள கைவிட்ட பொழுதும் இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இதுல எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை இருபத்தி ஓராவது வசனத்தின் முதலாவது வார்த்தை கர்த்தரோ மனுஷன் கைவிட்டான் ஆனால் கர்த்தரோ ஆங்கிலத்தில் அழகா இருக்கும் பட் காட் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது கர்த்தரோ யோசி போடு இருந்தார் மனுஷன் விட்டு செல்லலாம் உங்களை பெற்றவர்கள் விட்டு செல்லலாம் இல்ல நீங்க பெற்றெடுத்தவர்கள் உங்களை விட்டு செல்லலாம் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு செல்லலாம் உறவினர்கள் உங்களை விட்டு செல்லலாம் நண்பர்கள் உங்களை விட்டு செல்லலாம் ஆனால் இவைகள் எல்லா மத்தியிலும் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு 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 நிச்சயம் ஒரு நம்பிக்கை என்னன்னா கர்த்தரோ என்னோடு இருப்பார் கர்த்தரோ யோசிப்போடு இருந்தார் பிரியமானவர்களே இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி மாத்திரம் மறந்துடாதீங்க கர்த்தரோ உங்களோடு இருப்பார் மனுஷன் கைவிடலாம் சில நேரத்துல நம்மளுடைய சொந்த சரீரமே நம்மளுக்கு எதிராக எழும்பலாம் ஆனால் கர்த்தரோ நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார் இந்த தேவன் உங்களை நடத்துவார் இந்த தேவனே உங்களை தாங்கட்டும் ஆமே ஆமே